ஸோ இந்த திரிகடுகம் அப்படின்ற செய்யுள் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் பதினெட்டு நூலில் அறநூல்களில் ஒன்றாக தான் இந்த திரிகடிகம் வந்து இருக்குது இந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று கருத்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல ஸோ மூன்று கருத்து என்ன பார்த்தீங்கன்னா நீராடிய பின் உண்ணுதல் இது வந்து ஒரு கருத்து ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழோட கிளாஸ் சிக்ஸ்டி செவன் தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து அறநூல்களோட பார்ட் சிக்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஸோ அறநூல்களில் மொத்தம் அஞ்சு பார்ட் வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நீங்கள் அதை பார்க்கணுன்னா நான் மேலே இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பிளேலஸ் கொடுக்குறேன் நீங்கள் அதுலேருந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்ட் சிக்ஸில் எந்த செய்யுள் பார்க்க போகிறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம பார்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணும்போது அறநூல்கள்லாம் என்னன்னு பார்த்துட்டு நாளடியார்ல இருந்து ஒன்றா பார்த்துட்டே வந்தோம் லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி பத்தி பார்த்தோம் ஸோ இந்த வீடியோல நம்ம திரிகடுகம் அப்படின்ற செய்யுள் பத்தி பார்க்க போறோம் திரிகடுகம் அப்படின்ற செய்யுள் வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்கு பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் பதினெட்டு நூல்ல அறநூல்களில் ஒன்றாக தான் இந்த திரிகடுகம் வந்து இருக்கு இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார் சோ ஆசிரியரோட குறிப்பு வந்து பார்க்கலாம் இவரோட இயற்பெயர் என்னன்னு சொல்ற ஆதனார் அப்படின்னு சொல்றாங்க இந்த முன்னாடி இருக்க நல் அப்படின்றது அவருக்கு அடைமொழியா இருந்திருக்கு அதனால தான் நல்லதனார் வந்து சொல்லியிருக்காங்க இவரோட காலம் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து வைணவ சமயத்தாரா வந்துட்டு இருந்திருக்காரு இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து திருத்து அப்படின்ற ஊரை சேர்ந்தவரா வந்துட்டு இருந்திருக்காரு சிறு அடுத்தோள் நல்லாதன் அப்படின்னு ஆயிரம்ளை குறிப்பிட்டுவதால் இவரை வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சிலர் வந்து கருதுறாங்க சோ இதில் மொத்தம் நூறு பாடல்கள் ப்ளஸ் ஒன் அதாவது கடவுள் வாழ்த்து இருக்கு இந்த செய்யுள்ள அடுத்து இதோட பாவகை வந்து வெண்பா இதுல இருக்கிற பொருள் வந்து அறம் ஸோ அறநூல்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து இதை படிச்சிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு பேர் வந்து ஏன் திரி கடுகம் அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரி அப்படின்னா வந்து மூணு கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மூன்று பொருள்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு திப்பிலி ஸோ இந்த மூன்று பொருளுமே வந்து உடல் நோயை தீர்ப்பவனவா இருக்கு அத போலவே இந்த நூலில் வந்துட்டு ஒவ்வொரு பாட்டுலேயும் மூன்று கருத்து வந்து இருக்குது ஸோ அது வந்து உள்ளத்தின் நோயை வந்து தீர்க்கும் அதனால தான் இந்த செய்யுளுக்கு வந்து திரி கடுகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸோ இந்த செய்யுளோட கடவுள் வார்த்தை வந்து திருமலை பற்றி கூறப்பட்டதாக இருக்குது இந்த செய்யுளில் ஒவ்வொரு பாடல்லையும் வந்துட்டு இம்மூன்றும் இல்லைன்னா இம் மூவர் அப்படின்ற வார்த்தை வந்து கட்டாயம் வந்துட்டு வரும் இந்த நூல் வந்து மருந்தோட பெயரால பெயர் பெற்ற நூலாக வந்து வந்துட்டே இந்த நூல்ல வந்து அறுபத்தாறு பாடல்கள் வந்து நன்மை தருபவையும் முப்பத்தி நாலு பாடல்கள் வந்து தீமை தருபவைய பற்றியும் குறிப்பிடுகிற நூலா வந்துட்டு இது இருக்கு அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி மொத்தம் முப்பத்தஞ்சு பாடல்கள் வந்து இந்த நூல்ல இருக்கு அடுத்து இந்த நூல்கள்ல மொத்தமா முன்னூறு கருத்துகள் இருக்கு ஏன்னா ஒரு பாடல்ல மூன்று அப்படின்னு சொன்னா நூறு பாடல்கள்ல மொத்தம் முன்னூறு அற கருத்துகள் வந்து இந்த செய்யுள்ள வந்து இருக்கு ஸோ இந்த நூலோட பயன் என்ன அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள்ல மூன்று அற கருத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல ஸோ இந்த மூன்று அற கருத்துகளும் ஒரு மனுஷனோட அறியாமை அப்படின்ற நோயை போக்கி அவரை வந்து குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் அதாவது குன்றின் மேல் இருக்கிற விளக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படுகிற விதமாக அந்த மனிதனை வந்து மாற்றக்கூடிய விதமாக அந்த கருத்துகள் எல்லாமே இருக்கும் இதுதான் வந்து அந்த நூலோட பயன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணிடுறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அறநூல்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த அரண் நூல்களை நான் சொல்லி கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்லேருந்து வாங்கிக்கலாம் இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு அறநூல்கள் அப்படின்னு இருக்கும் ஸோ அறநூல்கள் இல்லாமல் இதே மாதிரி டாபிக் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இருக்குது அண்ட் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு புக்ஸும் நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போது வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி புக் இருக்குது கொஷின் பேங்க்கில் வந்து ஜியாகிரபி கொஷின் பேங்க் இருக்குது அப்கமிங் டேஸில் மற்ற எல்லா புக்ஸ் அண்ட் கொஷின் பேங்க்ஸும் நான் வந்து லான்ச் பண்ணிடுவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போது வீடியோ வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு புதிய புத்தகத்தில் வந்துட்டு திரிகடுகம் பற்றி செய்யுள் வந்து இல்லை பழைய புத்தகத்தில் மூன்று செய்யுள்கள் இருக்குது அந்த மூன்றையும் இப்போ வந்து பார்க்கலாம் ஒன்று வந்து தூயவர் செயல்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரியனும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றான்மை குன்றாமை இம்மூன்றும் தூயும் என்பார் தொழில் ஸோ இது யார் எழுதியிருக்காங்க நல்லாதார் ஸோ இதில் உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது அடுத்து பெரியனும் அப்படின்னா வந்துட்டு பெற்றாலும் நெக்ஸ்ட் வந்து பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு நடுநிலைமையில இருந்து மாறுதல் நெக்ஸ்ட் வந்து தோல் வற்று அப்படின்னா தோல் சுருங்கி அடுத்து சாயினும்னா அழியினும் சாஞ்சாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நின்றல் நேற்று குன்றாமைன்னா குறையாது இருக்கிறது தூயம் அப்படின்னா தூய்மை உடையோர் இந்த பாடலோட கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் மூன்று கருத்து இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல ஸோ மூன்று கருத்து என்ன பார்த்தீங்கன்னா நீராடிய பின் உண்ணுதல் இது வந்து ஒரு கருத்து அடுத்து பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாம இருக்கிறது அதாவது எவ்வளோ காசு கொடுத்தாலும் பொய் சாட்சி சொல்லக்கூடாது அடுத்த கருத்து வந்து உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒழுக்கத்துலையும் அறிவுலையும் குறையாம இருக்கிறது வந்து மூன்றாவது கருத்து ஸோ நீராடின பின்பு உண்ணுதல் அப்புறம் வந்து பொய் சாட்சி சொல்லாம இருக்கிறது அப்புறம் எவ்வளோ தளர்ந்தாலும் ஒழுக்கத்தை விற்று குன்றாம இருக்கிறது இந்த மூன்று கருத்து தான் மனம் மொழி மெய்களால் தூய்மையுடையவரின் செய்கைகளாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்று இருக்கிறவங்கள தான் தூய்மை உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்து இந்த மூன்று கருத்துக்களாக இருக்குது நம்ம நூல் குறிப்பில் பார்த்த மாதிரி இம்மூன்றும் அப்படின்ற வார்த்தை இங்கே வந்திருக்கு அடுத்து அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை அப்படின்ற தலைப்ப கொடுத்திருக்கிறது வந்து இல்லார்கோன் நீயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வளவு இருக்கும் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல ஸோ எழுதுனது வந்து நல்லாதனார் இங்கே ஈயும் அப்படின்னா வந்து அழிக்கும் அடுத்து நில்லாமை அப்படின்னா நிலையாமை நெறினா வலி தூய்மைனா தன்மை மாந்தர்னா மக்கள் ஸோ இந்த செய்யுள்ள மூன்று கருத்தை என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வறியவருக்கு பொருள் அளித்தல் சோ கஷ்டப்படுறவங்களுக்கு பொருள் கொடுக்கிறது இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிறுத்தல் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் சோ எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது வறியவர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறவங்களா காணப்படணும் இந்த உலகத்துல இருக்க பொருள் எல்லாமே வந்து நிலை இல்லாதது அப்படின்ற அறிந்து நல்வழியில நிற்கிறது இந்த மூன்றும் வந்துட்டு அறவழியில் நடக்கும் மக்களுக்கே உண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ சரியான வழியில நடக்கிற மக்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று விஷயமா இந்த மூன்றும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸோ சொல்லிருக்காங்க மூன்றாவது தெரில் விதைத்த விதை அப்படின்ற தலைப்புல முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையிலான் கொண்ட தவமும் நிறையொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து சோ இதுல வந்து நிறையொழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தேட்சாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் வனப்புனா அழகு தூறு அப்படின்னா புதர் வித்து அப்படின்னா விதை ஸோ இந்த பாடலோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் கருத்து வந்து அறம் தவறாத செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஸோ தலைவனாக இருந்தால் அவன் நீதி நியாயங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கணவனாக இருக்கணும் ஆனால் அப்படி கடைப்பிடிக்காத ஒரு ஆற்றல் உள்ள ஒரு தலைவன் அப்புறம் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் அடுத்து மேலான ஒழு கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு இந்த மூன்றும் எப்படி இருக்கா புதரில் போய் நம்ம ஒரு விதையை விதிச்சா அது என்ன ஆகும் அது வளரவே வளராது அப்படி அது பயனற்றதா இருக்கு இந்த மூன்று குணங்கள் இருக்கிறவங்க அப்படின்னு வந்து ஸோ மொத்தம் மூன்று செய்யுள் இருக்கு மூன்று செய்யலோட செய்யுள் சொற்பொருள் அப்புறம் வந்துட்டு பாடல் பொருள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதுதான் வந்து திரிகடுகம்ல இருக்கிற செய்யுளாக வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம திரிகடுகம் வரைக்கும் பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் இன்னா நாற்பதுலேருந்து என்னென்ன செய்யுள் இருக்குது இன்னா நாற்பது பற்றின நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ க்ளாஸஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்னை ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோடய யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ